தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோவாக இருப்பவர்தான் ரஜினிகாந்த். ரஜினிகாந்தின் நண்பரும் பிரபல மலையாள திரையுலகின் இயக்குனர் நடிகருமான ஸ்ரீனிவாசன் ரஜினியின் முதல் காதல் குறித்து பேட்டி ஒன்றில் பேசியுள்ளார். அதில் ரஜினிகாந்த் கண்டக்டராக இருந்தபோது பேருந்தில் ஒரு பெண்ணை சந்தித்துள்ளார். அப்போது இருவருக்கும் இடையே காதல் மலர்ந்துள்ளது. இருவரும் ஒருவரை ஒருவர் நேசிக்கத் துவங்கியுள்ளனர். ஒருநாள் ரஜினி நடித்த ஒரு நாடகத்தில் ரஜினியின் நடிப்பைக் கண்டபின் அந்த பெண் ஷாக்காகியுள்ளார். அதன்பின் ஒரு பிலிம் இன்ஸ்டியூட்டில் ரஜினியை சேரச் சொல்லி கட்டாயப்படுத்தியுள்ளார். ஆனால் பிலிம் இன்ஸ்டியூட்டில் சேருவதற்கு பணத்துக்காக எங்கே செல்வது என்று ரஜினி திகைத்துப் போய் நின்றபொழுது அந்த பெண்தான் ரஜினிக்கு பணம் கொடுத்து உதவினார். ஆனால் திடீரென ஒருநாள் அந்த பெண் ரஜினியின் வாழ்க்கையில் இருந்து காணாமல் போய்விட்டார். ரஜினிகாந்த் கதறி அழுதார். நான் வாழ்வதற்கு ஒரே காரணம் அந்த பெண்ணை ஒரு முறையாவது பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்று ரஜினி கூறினார் என்று கூறியுள்ளார்.